தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் வாரந்தோறும் உங்களோடு பகிர்ந்து வரும் பிக்கு சொன்ன கதைகளிலே இன்று ஒரு வித்தியாசமான கதை சொல்லப் போகிறேன் தாவி கொண்டே இருக்கும் ஓ என்ற எழுத்து இந்த கதைக்கு பெயர் மகாச்சாரியர் திங்கசார் சாயதவ் ஹென்சடாவுக்கு அருகிலுள்ள பியனோவ் நகருக்குப் போயிருந்தார் வெள்ளை உடை அணிந்த ஒருவன் அவர் அவர் முன்னே வந்தான் சொன்னான் நான் பௌத்தனாய் இருந்தேன் பிறகு கிறிஸ்தவனாய் மாறினேன் பிறகு தூயவர் பேரவை தூயவர் பேரவை என்றால் பியூரிட்டன்ஸ் என்று சொல்லுவோம் ஒரு காலத்தில் கிறிஸ்தவத்தில் ஒரு பிரிவு தூயவர் பேரவை பேரவையில் சேர்ந்து கொண்டேன் இப்பொழுது நான் தீவிர பௌத்தனாகி விட்டேன் பௌத்தனாக நான் பிற கிறிஸ்தவனாயினன் பிற தூயவர் பேரவையில் சேர்ந்தன் இப்போ தீவிர பௌத்தத்தை பின்பற்றுகிறேன் என்று சொன்னான் கேட்டு பொன்முருகலோடு திங்கசார் சாகதோ சொன்னார் ஓ என்ற எழுத்து எப்போதும் தாவிக்கொண்டே இருக்கிறது என்று முறையிட்ட பண்ணை தொழிலாளியைப் போல் என்று சொல் பண்ணை தொழிலாளி ஒருவன் ஓ என்ற எழுத்து நடுகள் மாறிக்கொண்டே இருக்கிறேன் என்று சொன்னது போலே இருக்கு நீ பௌத்தனாக இருந்து கிறிஸ்தவனாகி தூயவர் பேரவைக்கு போய் திரும்ப வந்து என்று சொல்லுறது அப்படி இருக்குது தம்பிட்டு சொன்னார் அப்போ அதனுள்ளே மறைந்திருக்கிற இல்லை புதைந்திருக்கிற கதை இதுதான் ஒரு தொழிலாளி இருந்தான் இளைஞர்கள் ஏதோ ஒரு தொழிலை பழகி ஜி சீவியத்துக்கு ஒரு தொழிலை மேற்கொள்வது வழக்கம்தானே அப்போ அவன் பல தொழிலும் செய்து பார்த்தான் பழகி பார்த்தான் எந்த தொழிலையும் அவனால் பழக முடியவில்லை அவன் கொஞ்சம் மந்த புத்தி உள்ளவன் தொழிலை கற்று மேற்கிளம்ப அவனால் முடியலை அவன் அந்த தொழிலை தேர்ச்சி அடையாதவனே ஒருவனும் வேலைக்கு அமர்த்த மாட்டான் தானே அப்போ யாரும் அவனுக்கு வேலை கொடுக்க இல்லை இப்போ வயது நாற்பதாகி விட்டது இப்போ என்ன செய்வமான்ண்டு போய் ஒரு பண்ணை கூலியாளாக பண்ணை தொழிலாளியாக ஆகினான் வேறொரு திறன்கள் கொண்ட ஒரு வேலையை அவனால் செய்ய முடியவில்லை ஒரு கூலியாளாக ஆகினான் கூலி பண்ணை கூலியாகியும் அவனால் உழ தெரியாது அறுவடை செய்யத் தெரியாது மாடுகளை முறையமைக்க தெரியாது அப்போ அந்த விவசாயி என்னைவன் இவனை வச்சு நான் என்ன அவன் யோசித்து இவனால் எந்த வேலையையும் செய்ய முடியாது என்று கண்டு சொன்னான் நீ கட்டாக்காளிகளை பிடித்து வா அதுதான் உனக்கு வேலை இவ்வளோ தெரியும் கட்டாக்காளிகள் மேய விடுகிறது மக்கள் மாடுகளை வளர்க்கிறவர்கள் ஆடு மாடு வளர்க்குறவர்கள் சில சில காலங்களில் அவற்றை கட்டி வைக்காமல் அவிழ்த்து விடுவார்கள் அவை போய் மேய்ந்து வரும் அப்படி யாரும் பிடிக்காமல் தெரிகிறது ஆனால் அவர் சொந்தக்காரர் இருப்பார் அவருக்கு உரிமையாளர் இருப்பார் ஆனால் எங்கேயாவது இந்த அவர் விட்ட ஆடு மாடு பயிர் பயிற்சியை போய் தின்றால் அதை பிடிச்சி கட்டி போடுவார்கள் இப்படி கட்டாக்காலியை பிடிக்கிற வேலையை இவனுக்கு கொடுத்தார் அதை கூட அவனால் செய்ய முடியலை அப்போ கட்டாக்காளி மாடு எங்கள் இவனை போல் பல இளைஞர்கள் ஈடுபட்டிருப்பார்கள் இந்த வேலையில் அப்போ ஒரு கட்டாக்காளியை போய்க்க இது விசாரித்துத்தானே போவார்கள் இந்த மாடு இந்த நாம்பன் அல்லது இந்த வெள்ளியன் அல்லது இந்த சுவப்பி எதால் போச்சுன்னு கேட்கறது தானே அப்படி கேட் கேட்டால் மற்றவர்கள் சொல்லுவார்கள் இது கிழக்க போச்சு வடக்கு பக்கமாக போச்சு அல்ல மேற்க போச்சுன்னு இவர்கள் சொல்லுவார்கள் யாரோ ஒரு மேய்ப்பன் இப்படி சொல்லுவான் இவனுக்கு எது கிழக்கு எது மேற்கண்டு தெரியாது இதுதான் வெண்ட பிரச்சனை அப்போ இந்த இவனை வேலைக்கமத்தின விவசாயி இவனில் குறை வந்தான் நீ பிடிச்சி வரே இல்லை காலி அதால் போச்சு இதால் போச்சு நீ அதை கவனிக்கலையென்று குறை சொன்னான் வேலை கொள்வோன்னு குறை சொன்னான் இப்போ இந்த இளைஞன் சொன்னான் கிழக்கு எது என்று மட்டும் எனக்கு தெரிந்தால் நான் அதை வச்சு கொண்டு என்று கண்டுபிடிப்பேன் தெற்கு எது என்று கண்டுபிடிப்பேன் என்று கண்டுபிடிப்பேன் என்னுடைய வேலையை நல்லா ஸ்திரம்படச் செய்வேன் என்று இப்போ பார்த்தான் விவசாயி அவன் பாவம் அவன் அறியாமையில் இருக்கிறான் அவன் கேட்கிறபடி அவனுக்கு ஒரு வழி சொல்லுவான் என்று சொல்லிட்டு என்ன செய்தான் என்றால் கிழக்கு என்று எழுதிய ஒரு பலகையை காட்டினான் எங்கே அவனுடைய கொட் கொட்டகையோ கொட்டிலுக்கு பக்கத்தில் ஒரு பலகையில் கிழக்குன்னு எழுதி அதை அப்படி கட்டிவிட்டான் இப்போ கிழக்கு எதென்று அது கிழக்கு காட்டுகிற விதமாக கட்டியிருக்கிறான் அப்போ இப்போ பார் இதுதான் கிழக்கு இதை வச்சுக்கொண்டு நீ சொன்னபடி கிழக்குக்கு எதிர் மேற்கு அல்லது கிழக்குக்கு வடக்கு இருக்கிறது தெற்கு தெற்குக்கு எதிர் வடக்கு அப்படியெண்டு நீ போட்டு கண்டுபிடின்னு சொன்னான் அப்போ இதுக்குள்ள இன்னொரு விஷயம் என்னென்றால் கிழக்கு என்று எழுதின எழுத்து எழுத்தை அவனால் வாசிக்க முடியல அப்போ சொன்னான் நான் முந்தி குருமடத்திலே அரிச்சுவடி படித்தனான் தான் ஆனால் இந்த எல்லாத்தையும் மறந்து போனேன் ஆனால் எனக்கு ஒரு எழுத்து நினைவிருக்கு அது ஓ என்ற எழுத்து நீங்கள் அப்படி எழுதிவிட்டால் நான் கண்டுபிடிப்பேன் என்று அப்போ இவன் என்ற எழுத்தை ஞாபகம் வைத்திருக்கிறான் என்று அதை எழுத்தி கொடுத்தான் அப்போ இப்போ இந்த மாட்டு கொட்டகைக்கு பக்கத்தில் நாலு பலகைகளை நாட்டினான் விவசாயி ஒன்றில் மட்டும் ஓ என்ற எழுத்தை எழுதினான் அப்போ அவர்களுக்கு தெரியும் அவனுக்கு தெரியும் இவனுக்கும் தெரியும் ஓ என்று போட்டது தான் கிழக்கு அவ்வளோ அந்த ஒரு எழுத்து உனக்கு தெரியுமென்று சொல்கிறேன் குருமடத்தில் படித்ததில் நினைவிலே அது ஒன்று தான் இருக்குன்னு சொல்கிறேன் அப்போ ஒவ்வொன்று எழுத்தை நினைவில் வைத்து கொண்டு நீ மிச்சத்தை திசைகளை கண்டுபிடி கண்டு விட்டான் இந்த முறைமை கொஞ்சம் காலம் வேலை செய்து சில நாளைக்கு அவன் பிரச்சனை இல்லாமல் ஓவிய வைத்துக்கொண்டு அநியாயம் சொல்லக்கூடாது ஓவ வைத்துக்கொண்டு அவன் கிழக்கென்று கண்டுபிடிச்சி அதுக்கு எதிர் மேற்கென்று கண்டுபிடிச்சி வடக்கு அதுக்கு வட வடக்கையில் இருக்கிறது தெற்கென்று கண்டுபிடிச்சு இடக்கையில் இருக்கிறது வடக்கென்று எல்லாமே கொஞ்சம் நல்லா வேலி ஓடிச்சிது இந்த மற்ற மேய்ப்பர்கள் இவன் படுகிற பாட்டையும் இவன் அதுக்கு கண்டுபிடிச்ச தீர்வையும் கண்டுட்டார்கள் அப்போ அவர்கள் குறும்பர்கள் அவர்கள் என்ன்கள் மற்ற மூன்று பலகைகளும் நாலு பலகை நாட்டையும் இருக்குது ஒன்றில் தான் ஒவ்வொன்று எழுதி இருக்குது இவங்கள் மற்ற மூன்றிலும் ஓ என்று எழுதிவிட்டாங்கள் அவன் காணாத வேளையிலே ஓ என்று எழுதிவிட்டார் இந்த தொழிலாளிக்கு இப்போ ஒரு பிரச்சனை விவசாயி கண்டிக்கிறான் நீ கட்டாக்காலியை பிடிச்சி வர இல்லையான்னு சொல்லி விவசாயி கண்டித்து கொண்டு இருக்கிறான் தொழிலாளி சொன்னான் நம்முடைய தொழிலாளி சொன்னான் நான் என்ன செய்யட்டும் இந்த ஓ பலகைக்கு பலகை தாவிக்கொண்டிருக்கிறதே நான் என்ன செய்கிறது ஓ இதில் இருக்குது அதில் இருக்குது அடுத்த பலகையில் இருக்குது இந்த பலகையில் இருக்குது நான் என்ன செய்ய ஐயான்னு கேட்டான் என்று திங்கசார் சாயதோ இந்த கதையை முடிக்கிறார் அன்பர்களே அவர் சொல்ல வந்தது இந்த நான் பௌத்தனாயிருந்து கிறிஸ்தவனாக மாறி பிறகு தூயவர் பேரவைக்கு மாறி திரும்ப தீவிர பௌத்தத்துக்கு வந்திருக்கிறேன் என்று சொன்னவனுக்காகச் சொன்ன கதை என்பதை நாம் புரிந்து ரசிக்கலாம் என்று சொல்லி இன்றைய பிக்கு சொன்ன கதைகளை நிறைவு செய்கிறேன் அடுத்த வாரம் இன்னொரு கதையோடு உங்களை சந்திப்பேன் வணக்கம் டான் தமிழ் புத்தம் புதிய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை நமது யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்